அண்மைச் செய்தி. சென்னை தீவு தடலில் பட்டாசு கடைகள் நடத்துவதற்கு கோரப்பட்ட டெண்டருக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரி, வணக்கம். தீவு தடலில் பட்டாசு கடைக்கு தடை கோரிய வழக்கில் தற்போது தமிழக சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். மௌனிகா, தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை செய்வது தொடர்பாக கோரப்பட்ட அந்த டெண்டருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் கடந்த 2014 முதல் சென்னை தீவுத்திடலில் பட்டாசு மொத்த விற்பனை கடைகள் அமைக்கப்பட்டு பட்டாசுகள் விற்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நடப்பாண்டு தீபாவளி பண்டிகையொட்டி பட்டாசு விற்பனைக்காக கோரப்பட்ட இந்த இரண்டு டெண்டர்களுமே ரத்து செய்யப்பட்டு இறுதியாக கடந்த செப்டம்பர் 29 டெண்டர் கோரப்பட்டதாகவும், இதற்காக 20 லட்சம் ரூபாய் முன்பணம் மற்றும் உத்தரவாத தொகையாக 2 லட்சம் ரூபாயுடன் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்ததாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எந்த தகுதியும் இல்லாத சென்னை பட்டாசு வியாபாரிகள் நலசங்கம் என்ற ஒரு புதிய சங்கத்தை டெண்டரில் கலந்து கொள்ள அனுமதித்ததாகவும், போலி ஆவணங்களை சமர்ப்பித்த அந்த சங்கத்தை டெண்டரில் கலந்து கொள்ள அனுமதித்து ஒளிவு மறையற்ற ஒரு டெண்டர் சட்ட விதிகளுக்கு முரணானது என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்க, தங்களுடைய நிறுவனத்தை டெண்டரில் பங்கேற்க விடாமல் தடுத்ததுடன் புதிய சங்கத்துடன் டெண்டரை இறுதி செய்ய அரசு அவகாசம் காட்டி வருவதால் இந்த டெண்டர் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார். இந்த மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி.